கடந்த ஒரு வாரமாக உத்தரப்பிரதேச நகரங்களான ஃபிரோசதாபாத் ஆக்ரா மெயின்புரி எட்டா கஸ்கஞ்ச் இது போன்ற நகரங்களில் ஒரு புது விதமான ஒரு வினோதமான நோய் பரவிட்டுருக்கு அப்படின்றத நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இந்த நோயால் கிட்டத்தட்ட நாற்பது உயிர்கள் பலியாகியிருக்கத்தான் சொல்கிறாங்க அந்த நாற்பது உயிர்களில் பெரும்பாலானோர் குழந்தைகள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஃபீவர் இந்த வைரல் ஃபீவர் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ தான் இந்த நிறைய தெரிய வந்திருக்கு அது பேர் வந்து ஸ்க்ரை ஸ்க்ரப் டைஃபஸ் அப்படின்ற பேர் ஸ்க்ரப் டைஃபஸ் அப்படின்ற இந்த ஸ்க்ரப் டைஃபஸ்ன்றது புது விதமான வியாதி இல்லைங்க இதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரப் டைஃபஸ் இருந்திருக்கு இந்தியாவிலையுமே இருந்திருக்கு சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸில் முக்கியமாக சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் இந்த வியாதி வந்து ரொம்ப பெரும்பாலான பேருக்கு வந்திருக்கு நிறைய பேருக்கு வந்திருக்கு இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது நம்மளுக்கு வந்ததுக்கான சிம்டம்ஸ் எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால் அப்படியே ஃபீவர் இருக்கும் ரேஷஸ் இருக்கும் அதுக்கப்புறம் போச்சுன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணும் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்தில் பாதிப்பு ஏற்படும் ரீனல் ஃபெயிலியர் இருக்கும் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருக்கும் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் சிஸ்டம் ஃபெயிலியர் இருக்கும் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை அதை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப உச்சக்கட்ட காம்ப்ளிகேஷன் இது போச்சு அப்படின்னு சொன்னால் நியூமோனியாவில் கொண்டுமே முடியும் இன்சபிலிட்டிஸ் அக்யூட் ரீனல் ஃபெயிலியர் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ளீடிங் ஈவன் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரஸ் சிண்ட்ரம் இது போன்ற ஏஆர்டிஎஸ் சொல்லுவாங்க பாருங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் கூட காம்ப்ளிகேஷனில் கொண்டு போய்விடும் இது கிட்டத்தட்ட உலகத்தில் நூறு கோடி பேருக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த நோய் வந்து ஸ்க்ரப் டைஃபஸ் வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு ஆண்டுமே கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் இது இதனால் பாதிக்கப்படுறாங்க பத்து லட்சம் பேர் இதனால் பாதிக்கப்படுறாங்க இது எதனால் உருவாகுது அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தோம்னா இது ஒரு பாக்டீரியம் கால்டு ஒரு சுகமுஷி அப்படின்ற ஒரு பாக்டீரியத்தால் உருவாகிற ஒரு வியாதி தான் இந்த வியாதி ஏன்னா இது எப்படி பரவுது அப்படின்னு சொன்னால் இந்த இன்ஃபெக்டட் சிகர்ஸ் சிகர்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த மைட் அதாவது அந்த சிலந்தி பீன் மாதிரி இந்த தாவரங்களில் தாவரங்களை உண்டு வாழக்கூடிய அந்த அந்த ஜீவனால பரவ தான் அந்த இன்ஃபெக்டட் சிகர்ஸ் அதை மைட்டு அதில் பரவறு தான் இந்த வியாதி ஆக்சுவலாக இந்த சிகர்ஸ் வந்து இன்ஃபெக்ட் ஆச்சு அப்படி இந்த மைட்டு அந்த சிலந்தி பேன் வந்து இன்ஃபெக்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப எப்போதுமே வந்து இந்த சூடான ரத்தம் உள்ள விலங்குகள் மேலே எப்பவுமே கடிக்கும் அது கடிச்சது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உடனே பரவதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த இந்த ஸ்க்ரப் டைஃபஸ்ன்ற என்ற வியாதி வந்து குறிப்பாக இரண்டாம் உலக போரில் நிறைய பாகங்களில் உலகத்தில் இருக்கிற நிறைய பா நாட்டில் இந்த வியாதி இருந்து இந்தியாவில் கூட அந்த ரெண்டாம் உலக போரில் இந்தியாவில் இந்தியாவில் கூட இருந்து அது அசாம் வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்களில் இது பரவலாக காணப்பட்டுச்சு எப்போதுமே சிம்டம்ஸ் வந்தது அப்படின்னு சொன்ன சிம்டம்ஸ் வந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு நம்மள அந்த இன் இன்செக்டை சொல்கிற மைட்டு சொல்கிறதுனா அந்த இன்செக்ட் நம்மளை கடிச்சிது அப்படின்னு சொன்னால் பத்து நாளில் சிம்டம்ஸ் நம்மளுக்கு தெரிய வரும் பத்து நாள் முதல்ல சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னா ஃபீவரில் ஆரம்பிக்கும் கோல்டு ஃபீவர் கோல்டில் ஆரம்பிக்கும் அப்புறம் ஹெட் ஏக்கு உடம்பெல்லாம் பெயினாக இருக்கும் அப்புறம் மசில் பெயின் இருக்கும் எப்போதுமே அந்த கடித்த இடத்துல அது கடித்த இடத்துல ஒரு கருப்பாக தழும்பு மாதிரி ஏற்படும் ஒரு ஸ்கார் ஒரு தருப்பு தழும்பு மாதிரி ஏற்படும் தழும்பு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் அதை கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை மென்டல் டிஸ்ஓரிண்டேஷன் கொண்டு போகும் ஈவன் கன்ஃபியூஷன் இருந்து கோமாவை மாறது கூட வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி பிரச்சனை உண்டு ரொம்ப சிவியராக இல்னஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப பயங்கரமாக பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் ஆர்கன் ஃபெயிலியர் ஆகும் ப்ளீடிங் ஏற்படும் நீங்கள் அதை கண்டுக்காமல் விட்டிங்கன்னா இறப்பு என்பது உறுதியாக்கப்படும் இது எப்படி டெஸ்ட் பண்ணலாம் எப்படி டயக்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த டயக்னஸ் பண்ணுறது போல் எல்லா வியாதிகளும் பண்ண மாதிரி தான் பிளட் டெஸ்ட்டு லெபரட்டரி டெஸ்ட்டிங் வந்து இது பண்ணி ஆகணும் இது என்ன வேக்சின் இருக்கா அப்படின்னு சொன்னால் இதுக்கு வேக்சின் கிடையாதுங்க போல் எப்படி கொரோனா வைரஸுக்கு வேக்சின் இல்லாமல் நோய் வந்து அதுக்கப்புறம் வேக்சின் கண்டுபிடிச்சாங்களோ அது மாதிரி தான் இந்த நோய்க்கும் வேக்சின் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல இது எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க பார்த்துன்னா ரொம்ப இயர்லியர் ஸ்டேஜில் நீங்கள் போயிட்டிங்க போச்சுன்னா சிமிம்ஸ் தெரிஞ்சவொடனே நீங்கள் போயிட்டீங்க போச்சுன்னா ஒரு ஆன்டிபயாட்டிக் அந்த டாக்டி சைக்ளின் அப்படி சொல்கிற அந்த ஆண்டிபாய்டிக்ஸ் கொடுத்தனா ரொம்ப ஈஸியாக குணப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க குறிப்பாக குழந்தைகளை வந்து இந்த இந்த புல் புதா புல் புதர்கள் இருக்கிற இடங்கள் எல்லாம் கொண்டு போவேன்னா ஏன்னா அங்கே தான் அந்த சிகர்ஸ் அந்த சிகர்ஸ் மைட்டு எல்லாமே இருக்கும் சரி அது மூலமாக நம்மளுக்கு பரவதுக்கான வாய்ப்பு இருந்தால் அந்த மாதிரி இடங்கள்ல குழந்தைகள் நாமளும் அந்த இடங்கள்லாம் போகாமல் இருக்கிறது கொஞ்ச நாளைக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இது இந்தியாவில் குறிப்பாக எப்பவுமே மழை நாட்களில் இந்த மாதிரி வியாதிகள் ரொம்ப பரவும் ஆனால் சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குளிர் நாளில் குளிர் காலத்தில் தான் இது ரொம்ப வேகமாக பரவும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நம்மளுக்கு வியாதி மலை வியாதி ஒன்று ஒன்றா உருவாகிட்டே இருக்குது ஸோ நம்மளை நாம் பாதுகாக்கிறது ரொம்ப அவசியம் ஸோ விழிப்போடு இருப்போம் அட் த சேம் டைம் சேஃபாக இருப்போம் அந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இது வருவது உங்கள் இளமுருகன் நன்றி வணக்கம்